ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப 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 சூப்பரான அண்ட் மோஸ்ட் ரிக்வெஸ்டடான வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை வந்து எப்படி ஈஸியாக சிம்பிளாக வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோக்கு கீழே இல்லை சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம காஃபி போட்டிருக்கோம். அந்த காஃபி போட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. காஃபி போட்டிருக்கேன் அப்படி நான் சின்ன லெமன்னால ஹாஃப் லெமன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய லெமனாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு லெமன் வந்து சேராது அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சுகர் வந்து இது கூட வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ சுகர் வந்து நல்லா குட்டி சுகராக வந்து எடுத்துக்கோங்க, அதான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்க்ரப்பிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹனி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங் பண்ணும். நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணும்பொழுது நம்ம ஃபேஸில் இருக்க ஈரப்பதம் வந்து கொஞ்சமாக லைட்டாக வந்து கம்மியாகும். ஸோ நம்ம வந்து ஹனி சேர்த்துக்கும் பொழுது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த ஈரப்பதம் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம பண்ணுறது, நம்ம ஃபேஸில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த ஸ்க்ரப்பரை வந்து நம்முடைய ஃபேஸில் முழுக்க நல்லா தேய்ச்சி விடணும். ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா நம்ம ஃபேஸ் முழுக்க நல்லா ஸ்க்ரப்பிங் பண்ணி விடணும். நம்மளுடைய மூக்கினுடைய நுனிகள், மூக்கினுடைய இடுக்குகள்லாம் வந்து நிறைய பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸாக இருக்கும். அது மட்டும் நம்ம கீழ் உதடுக்கு கீழே இருக்குது இல்லையா, அந்த பகுதியிலுமே ரொம்ப அதிகமான பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸாக இருக்கும். ஸோ அந்த பகுதியில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கும் பொழுது இன்னும் நல்லாவே நம்ம ஃபேஸில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இது எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ இது கரெக்டாக ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மெதுவாக ஸ்க்ரப்பிங் பண்ணிக்கலாம். நம்ம இதில் போட்டிருக்கனால லெமன் போட்டிருக்கனால லைட்டாக வந்து எரிச்சல் இருக்கும். ஆனால் அவ்வளோவா பெருசாக ஒன்றும் தெரியாது, லைட்டாக ஒரு எரிச்சல் மட்டும் லைட்டாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அது பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா பண்ணிட்டு உங்க ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு உங்களுடைய நீங்க அடுத்ததா ஃபேஸ் பேக் போடுறதா இருந்தா போட்டுக்கலாம். அப்படி நீங்க போடல அப்படின்னா கொஞ்சமா மாய்ஸ்சரைசர் எடுத்து உங்களுடைய ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது நீங்க பண்ணி முடிச்சுட்டு உங்க ஃபேஸை நீங்க தொட்டு பார்த்தாலே தெரியும், ரொம்ப 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 சாஃப்டா வந்து மாறி இருக்கும். உங்க ஃபேஸ்ல இருக்க அத்தனை பிரச்சனையுமே போன மாதிரி தெரியும். உங்க ஃபேஸ் ரொம்ப சாஃப்டா மாறி இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படி வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க.